டான் விவியன் சச்சின் டெண்டுல்கர் வரிசையில் கிரிக்கெட் உலகின் இந்த தலைமுறை நாயகன் ஆப்ரஹன் பெஞ்சமின் டி வில்லியர்ஸ் ஏபிடி வில்லியர்ஸ் உலகம் முழுக்க கிரிக்கெட் மைதானங்களில் சிக்ஸர் பவுண்டரிகளால் அதிர்வேட்டுகள் நிகழ்த்தும் அதிரடி நாயகன் ஒருநாள் கிரிக்கெட்டின் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் நம் இந்திய நாட்டில் அதிக ரசிகர்களை கொண்ட ஒரே வெளிநாட்டு வீரர் என்றால் அது ஏபிடி வில்லியர்ஸ் தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சச்சின் கோலி சேவாக் தோனி போன்ற வீரர்களுக்கு நிகராக பெரும் ரசிகர் கூட்டமே உள்ளது தென் ஆப்பிரிக்கா அணி விளையாடும் பொழுது மைதானத்திற்கு வரும் ரசிகர் கூட்டத்தில் பாதி கூட்டம் ஏபிடி வில்லியஸின் அதிரடியை காணத்தான் ஆவலுடன் வருவார்கள் அந்த அளவிற்கு தனது அதிரடியின் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளார் பவுலர்களையும் ஃபீல்டர்களையும் டி வில்லியஸ் அளவுக்கு குழப்பியவர்கள் யாரும் இல்லை அவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்து டிரைவ் ஷாட் அடிக்கப் போகிறார் என ஃபீல்டர்கள் நினைத்தால் அது ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட்டாக மாறும் ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் அடிக்கப் போகிறார் என நினைத்தால் அது கீப்பரின் பின்புறம் பேடல் ஷாட்டாக மாறும் கிரிக்கெட் உலகத்தில் முன்னூற்றி அறுபது டிகிரி சுத்தி சுத்தி அடிக்கும் இந்த சூறாவளி வீரனை தான் இன்று பார்க்கப் போகிறோம் அப்பா அம்மா இரண்டு அண்ணன்கள் என வீட்டில் எல்லோருமே விளையாட்டு வீரர்கள் பத்து வயதில் அவருக்கும் விளையாட்டு ஆர்வம் தோற்றியது அண்ணன்கள் மற்றும் அவரது நண்பர்களுடன் விளையாட சென்று விடுவார் ஆனால் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கடைசியில்தான் கொடுப்பார்கள் அதுவரை அவரை தண்ணீர் பாட்டில்கள் கொண்டுவர பயன்படுத்தி வெறுப்பேற்றுவார்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடைசி பேட்ஸ்மெனாக களமிறங்கி கிரிக்கெட் பயிற்சி செய்வார் ஆப்ரிக்கான்ஸ் ஸ்கூல் என்னும் ஆப்பிரிக்காவின் மிக பிரபலமான ஸ்போர்ட்ஸ் பள்ளியில் பதிமூணு வயதில் சேர்க்கப்பட்டார் டி வில்லியர்ஸ் பள்ளியில் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் சிறப்பாக ஆடி ஆர்வம் காட்டுவார் எல்லா விளையாட்டுகளிலும் அவரை சேர்த்தனர் கோல்ஃப் ரக்பி டென்னிஸ் ஸ்விம்மிங் என எல்லாமே விளையாடினார் கிரிக்கெட்டில் சதங்களும் அரை சதங்களுமாக அடித்து இயல்பாக ஒரு கிரிக்கெட் வீரராக மாறினார் ஏபிடி வில்லியர்ஸ் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இருபத்தி ஒரு வயது இளைஞனாக தென்னாப்பிரிக்கா அணிக்குள் நுழைந்தார் ஏபிடி வில்லியர்ஸ் எல்லா சாதனை மனிதர்களையும் போல் இவரும் தோல்வியுடன் தொடங்கியவர்தான் முதல் சதம் அடிக்க இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கு இந்திய தீவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிதான் டி வில்லியஸின் கிரிக்கெட் வாழ்க்கையில் திருப்பு முனை ஓப்பனிங் களமிறங்கியவர் லீக் போட்டிகளில் நான்கு முறை டக் அவுட் ஆனார் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ஃபார்முக்கு வந்தார் தொன்னூற்றி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த போது அவசரப்பட்டு ஓடி ரன் அவுட் ஆனார் முதல் சதம் அடிக்கும் வாய்ப்பு ஜெஸ்ட் லைக் தட் மிஸ் ஆனது ஆனால் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் பன்னிரண்டு பவுண்டரி ஐந்து சிக்சர் விலாசி நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்து தனது முதல் சதத்தை அடித்தார் அதற்கு பிறகு அவர் தொட்டதெல்லாம் உச்சம்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அட யார் இந்த பையன் என்று அனைவரையும் கேட்க வைத்தார் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இருநூற்றி பதினேழு ரன்கள் இங்கிலாந்துடனான போட்டியில் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில் நானூற்றி பதினான்கு ரன் என்ற பிரம்மாண்ட இலக்கை சே செய்யும்போது அடித்த நூற்றி ஆறு ரன்கள் என மொத்தமாக ஒரு ஸ்டார் பேட்ஸ்மனாக உருவெடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது வாழ்நாள் அதிகபட்ச ஸ்கோரான இருநூற்றி எழுபத்தி எட்டு ரன்களை பாகிஸ்தானுக்கு எதிராக அடிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பையில் அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளில் சதமடித்து தனிமுத்திரையை தனி முத்திரையை பதித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை முடிந்தவுடன் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு கேரி கிறிஸ்டன் கோச்சாக நியமிக்கப்படுகிறார் அவர் டி ஒன் ஒன்டே டீம் கேப்டனாக அறிவிக்கிறார் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் இது என்று கூறி கேப்டன் பொறுப்பை ஏற்றார் டி வில்லியர்ஸ் டி வில்லியர்ஸ் வேகமாக சதம் அடிக்கவும் முன்னூற்றி அறுபது டிகிரி ஷாட்களும் ஆட மட்டும் ஃபேமஸ் அல்ல அதற்கு ஆப்போசிட்டா மிகவும் பொறுமையா மேரத்தான் இன்னிங்ஸ் ஆடுவதிலும் ஃபேமஸ் அப்படி நடந்த நிகழ்வுகள் ஒன்று இல்ல மொத்தம் இரண்டு முதல் நிகழ்வு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அடிலேடில் அவர் ஆடிய அந்த டெஸ்ட் இன்னிங்ஸ் நானூற்றி முப்பது ரன்கள் என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆட தொடங்கிய தென்னாப்பிரிக்கா நான்காவது நாளிலேயே நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு மூன்று விக்கெட்டை இழந்த நிலையில் இருந்தது வெற்றி வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்த அந்த நிலையில் மேட்சை டிரா செய்யவே நூறு ஓவர்கள் ஆட வேண்டும் மதுரை திருமலை நாயக்கர் மஹால் தூண் மாதிரி நின்றார் டி வில்லியர்ஸ் அசைக்கவே முடியவில்லை டூப்ளசியுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து மொத்த ஆஸ்திரேலியாவையும் சோதித்தார் அவர் அடித்தது வெறும் முப்பத்தி மூன்று ரன்கள் தான் ஆனால் அவர் சந்தித்தது இருநூற்றி இருபது பந்துகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஓவர்கள் ஆஸ்திரேலியாவின் வெற்றியை ஒரு தனி ஆளாக நின்று தள்ளி போட்டார் இரண்டாம் நிகழ்வு மூன்று ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் அதே போன்ற ஒரு தருணம் நானூற்றி எண்பத்தி ஒரு ரன்களை துரத்திய தென்னாப்பிரிக்கா நான்காவது நாளிலேயே தடுமாற மீண்டும் மாரத்தான் மோடுக்கு மாறினார் டிவில்லியர்ஸ் இருநூற்றி தொன்னூத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி மூணு ரன்கள் இம்முறை டூப்ளெசி விரைவில் வீழ்ந்த போதும் போராடினார் இருந்தும் தென்னாப்பிரிக்காவால் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை ஆனால் அந்த இன்னிங்ஸை நிச்சயம் எவராலும் மறக்க முடியாது குறிப்பாக இந்திய வீரர்களாலும் கூட இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஜூலை மார்க் பவுச்சருக்கு கண்ணில் அடிபட விக்கெட் கீப்பிங் பண்ணி டி வில்லியஸை தேடி வந்தது சந்தோஷமாக தனது அணிக்காக அதை ஏற்றுக்கொண்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்று பாகிஸ்தானுடனான போட்டியில் பதினோரு கேட்சுகள் பிடித்து உலக சாதனையை சமன் செய்தது மட்டுமல்லாமல் அதே போட்டியில் சதம் அடித்து பத்து டிஸ்மிசில் மற்றும் நூறு ரன்கள் அடித்த முதல் கீப்பர் என்ற உலக சாதனையை படைத்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டி வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத வருடம் சாதனைகளும் சோதனைகளும் தேடி வந்த ஒரு வருடம் வெஸ்ட் இண்டீஸ் அணி டி போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தார்களோ தெரியவில்லை இந்த ஜென்மத்தில் டி வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத சாதனையை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக செய்து ஆராத வடிவை பரிசாக அளித்து விட்டார் தனது ஆக்ரோஷமான ஏலியன் ஆட்டத்தால் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கஜா புயல் தாக்கியது டி வில்லியர்ஸின் ரூபத்தில் முப்பத்தி எட்டாவது ஓவரின் முடிவில் களமிறங்கினார் டிவில்லியர்ஸ் அப்போது டீமின் ஸ்கோர் இருநூற்றி முப்பத்தி எட்டு ஆட்டத்தை லைசன்ஸ் டு கோ என்ற மோடுடன் ஆட ஆரம்பித்தார் வரலாற்றில் இதுவரை யாருமே ஆடாத ஆட்டத்தை ஆடினார் பந்துகள் தரையில் செல்லவில்லை வானத்தில் பறந்து கொண்டே இருந்தது சிக்சர்களாகவும் பவுண்டரிகளாகவும் அவரும் நின்று கொண்டு ஆடவில்லை உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் பந்துகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தார் மைதானத்தில் ஆடுவது மனிதன்தானா இல்லை வேற்று கிரகவாசியா என்று அனைவரையும் கேட்க வைத்துவிட்டார் விட்டார் பதினாறு பந்தில் ஐம்பது முப்பத்தி ஒரு பந்தில் நூறு அடித்து இரண்டிலும் உலக சாதனை படைத்தார் நாற்பத்தி நான்கு பந்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் ஒன்பது போர் பதினாறு சிக்ஸ் அடித்து அவுட் ஆனார் ஒரு ரன்னில் அதிவேக நூற்றி ஐம்பது ரன்கள் அடித்தவர் என்ற சாதனையை தவறவிட்டார் இந்த தடவை மிஸ் என்ன அடுத்த தடவை செஞ்சிட்டா போச்சுன்னு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினைந்து உலகக்கோப்பை போட்டியில் வெச்சு செஞ்சார் இதே வெஸ்ட் இண்டீஸ் அணியை அறுபத்தி நான்கு பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன் அடித்து போன தடவை போட்ட ஸ்கெட்ச் இந்த தடவை மிஸ் ஆகலன்னு சொல்லிட்டு போயிட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்து உலக கோப்பை முழுவதும் சவுத் ஆப்பிரிக்கா அணி நன்றாக விளையாடியது இந்த தடவை கப் வென்று விடுவோம் என்று அனைவருக்கும் நம்பிக்கை வந்தது ஆனால் அந்த கனவில் இடி விழுவது போல் ஒரு சம்பவம் செமிபைனலில் நடந்தது சவுத் ஆப்பிரிக்கா அணி அடித்த ஸ்கோரை நியூசிலாந்து அணி சே செய்து வெற்றியை பறித்து சென்றது அப்போது டி மற்றும் பிற சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் மனமுடைந்து மைதானத்திலேயே அழ ஆரம்பித்தனர் டி கண் கலங்கியதை பார்த்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் தேசமும் கண்கலங்கியது தான் நேசித்த விஷயத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவன் கண்ணீர் விடும் போது நம் கண்களிலும் நம்மை அறியாமல் கண்ணீர் வரத்தானே செய்யும் அது தேசம் என்பதையெல்லாம் தாண்டி விளையாட்டு நேசம் இந்த நினைவுகள் டி வில்லியஸை தவிர்த்து வேறு எந்த பிளேயருக்கும் கிடைக்காது உலகக்கோப்பை தோல்வியின் வழியிலிருந்து மீள முடியவில்லை கூடவே எல்போ இன்ஜுரி வேறு டீமுக்குள் வருவதும் போவதுமாக இருந்தார் முன்னாள் வீரர்கள் டி வில்லியஸ் பிக் அண்ட் ஜூஸ் முறையில் அவர் இஷ்டத்துக்கு ஆடுகிறார் என்று விமர்சனங்களை அவர் மீது வைத்தனர் ஒரு வழியாக இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட மீண்டும் களத்திற்கு வந்தார் அதற்கு அடுத்த நடைபெற்ற இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுடனான இரண்டு டெஸ்ட் சீரீஸ்களையும் வெல்ல காரணமாக இருந்தார் அடுத்த சில மாதங்களில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு முடிவை அறிவித்தார் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை இது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை அளித்தது தனது ஓய்வை அறிவிக்கும் போது என்னால முடியல என் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார் உலக கோப்பைக்கு ஒரு வருஷம் மட்டும் இருக்கும்போது எப்படி அவர் ஓய்வு முடிவை அறிவிக்கலாம்னு பயங்கர விமர்சனங்கள் கிளம்பியது ஐபிஎல் இந்தியாவுக்கு ஒரு பாசக்கார சகோதரரை கொடுத்திருக்கு என்று சொல்லலாம் இவர் அளவிற்கு ஃபேமஸான வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர் யாரும் கிடையாது பெங்களூரு மைதானத்தில் தனது நூறாவது டெஸ்ட் போட்டியில் களமிறங்கிய போது சின்னசாமி அரங்கம் அதிர்ந்தது இந்தியர்கள் அவரை தங்களது சொந்த நாட்டு ஸ்டார் வீரர் போல் நடத்தினர் கோலி கூட சேர்ந்து இரண்டு இருநூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கிறார் நினைச்சு கூட பார்க்க முடியாத சாதனை இது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஐ பி எல் போட்டியில் ஸ்டெயின் ஓவரில் இவர் அடித்த இருபத்தி மூன்று ரன்கள் எல்லாம் ஏலியன் ரகம் பதினைந்து வருடம் இன்டர்நேஷனல் போட்டிகளில் விளையாடி இருபதாயிரம் ரன்களை குவித்துள்ளார் பதினாறு பந்துகளில் ஐம்பது ரன் முப்பத்தி ஓரு பந்துகளில் சதம் அறுபத்தி நான்கு பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன் என அனைத்து வேகமான சாதனை சதங்களும் இவர் வசம்தான் உள்ளது ஒருநாள் போட்டிகளில் மட்டும் இருபத்தி ஐந்து சதங்களை விளாசியுள்ளார் அந்த இருபத்தி ஐந்து சதங்களிலும் இவரது ஸ்ட்ரைக் ரேட் நூறுக்கும் மேல் என்பதுதான் ஆச்சரியமே இது போன்ற சாதனைகளையெல்லாம் உடைக்க வரலாற்றில் இன்னொரு ஏலியன் பிறந்தாதான் உண்டு